அண்ணா வணக்கம். அண்ணா உங்க பேர் என்னங்கண்ணா? என் பேர் ஈஸ்வரமூர்த்திங்கண்ணா. அவள் போந்தரை கிராமம் ராட்டசெட்டிபாளையம் ஊருங்க. ராட்டசெட்டிபாளையம். ஆமாங்க. ஆமாம், இன்றைக்கி வந்து பெரிய கும்பாபிஷம் நடக்குதுங்களா? ஆமாங்க, காலபயர் வரும். இன்றைக்கி தான் கும்பாபிஷம் நடக்குது. ஆமாங்க. ஒரு நல்ல நாள்லேயே வந்து நீ வீடியோ எடுத்துட்டோம். ஆ ஆமாங்க. சரிங்கண்ணா, உங்களுக்கு சொல்லுங்கண்ணா. இப்போ நான் எதுவுமே கேட்கல. போர் வந்து ஒரேஞ்சி ஈல்டு தான் போட்டப்ப வந்ததுங்கண்ணா. ஆ, அதனால சரி, குறைவான இதில் அதிக தண்ணி எப்படி இருக்குது யூடியூப்பில் பார்த்தேங்க. சரி, அப்புறம் கம்பெனிக்கு வந்தேங்கண்ணா. வந்து விசிட் பண்ணிவிட்டு சரி போடலாம் அப்படின்ட்டு வந்தேங்க. ஒரேஞ்சி தண்ணியாக வந்துச்சு. ஆமாங்க. ஏன் சப்மர்சல் போகாமல் எதுக்கு? இது வந்து குறைவான இதில் வந்து சப்மர்சல் பத்தாது அப்படின்னாங்க. ஆ, சரி கம்ப்ரஸர் போட்டுக்கலாம் அப்படின்ட்டுங்க. யூடியூப் பார்க்கும்போது இதில் குறைவான இதில் அதிக இது இல்லை. இல்லை, இப்போ நீங்கள் கம்மியாக தண்ணி, இப்போ நம்ம வந்து இப்போ செல்கானில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதே கிடையாது. கம்மியாக தண்ணி வந்தால் கம்ப்ரஸர் போன அவசியமே கிடையாது. இல்லை இல்லைங்க, இது குறைவான இதுலேயுமே அதிக தண்ணி எடுக்கலாங்கிற கான்செப்ட். நம்ம சப்மர்சிபிளில் பெரிய பெரிய கம்பெனியே, பெரிய பிராண்டட் கம்பெனியே 2.8 தான் தண்ணி எடுக்கிறாங்க. சரி, நீங்கள் வாட்டர் டேபிள் எடுத்து பார்த்துக்கலாம். 2.8 to 2.9 தான். சரிங்க, நமக்கு வந்து செல்கானோட டபுள் பம்ப் வந்து சிட்ராக். சரி, அங்கே கோயம்புத்தூரில் ஆவாரம்பாளத்தில் இருக்கக்கூடிய டெஸ்டிங் ஏஜென்சி, சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெஸ்டிங் லேப் வந்து நம்ம டபுள் பம்பை டெஸ்ட் பண்ணி 4 லிட்டர் தண்ணி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, சப்மர்சிபிள் மோட்டரோட அதிகமாக வருது. இனிமேல் வந்து தண்ணி கம்மியாக வந்தால் கம்ப்ரஸருங்கிற கான்செப்டே கிடையாது. கிடையாது, கம்மியாக வந்தால் கம்ப்ரஸ் எடுப்பது கான்செப்டே கிடையாது. கிடையாது, தண்ணி எங்கெங்கெல்லாம் அதிகமாக தேவைப்படுதோ சப்மர்சிபிளில் தண்ணி எடுக்க முடியாத தண்ணி எல்லாமே நம்ம கம்ப்ரஸரில் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ரெவல்யூஷன் பண்ணிக்கிறோம். ரெவல்யூஷன் அப்படின்னா நீ சொல்கிற மாதிரி பழைய கான்செப்ட் படி தண்ணி 6 இன்ச் 1 இன்ச் 3/4 இன்ச் வந்துச்சுன்னா நாங்கள் கம்ப்ரஸர் போய்க்கலாம், சப்ரஸர் தண்ணி பத்தாது. இப்போலாம் நான் என்ன பண்ணுறோம், 3 இன்ச் 4 இன்ச் தண்ணி எடுக்கிறோம், 2 பைப்பில் எடுக்கிறோம். அப்போ என்ன ஆகும், தண்ணி கம்மியாக இருந்தால் சப்ரஸ்ல, தண்ணி அதிகமாக இருந்தால் கம்ப்ரஸர் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறோங்க, கான்செப்டே மாற்றிருக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நீ விட இது அதிகமாக வருதுங்கண்ணா, 2 இன்ச் தண்ணி வருது. ஆனால் நாம் இப்போ 1 இன்ச் தண்ணி தான் முதல்ல இது இருந்ததுங்க. இப்போ இந்த கம்ப்ரஷன் போட்டப்போ 2 இன்ச் தண்ணி வருது. 2 இன்ச் தண்ணி வருது, ஏன்னா இப்போ கொஞ்சம் தண்ணி செல்வாக்கு மழை அதிகமாக பெஞ்சனால. ஆமாங்க, நல்லா தண்ணி நல்லா வருது. ஆ, இப்போ சொல்லுங்கள், இப்போ நீங்கள் இப்போ உங்களோட அனுபவம் எப்படி இருக்குது? இது எனக்கு திருப்தியாக இருக்குதுங்கண்ணா, நம்ம இதாகுங்க இந்த கம்ப்ரஷர் பொறுத்த வரைக்குங்க. சரி, அதனால் இது நல்லா யூஸ் பண்ணலாங்கண்ணா. சரிங்க, இப்போ இந்த இடம் பேர் என்னங்க? ராட்டை சுற்றுவாளையங்க. இல்லை, உங்களுக்கு என்னென்னு சொன்னால் தெரியும். இங்கே வந்து சென்மாவளையம் மூர்த்தின்னா தெரியும். மூர்த்தின்னா தெரியும். இப்போ எல்லாம் விவசாயம் தானுங்களா? எல்லாமே விவசாயம் தானே. ஆ, இப்போ உங்களுக்கு வேற ஏதாச்சும் போர் சப்மர்சிபிள் ஓடுதா? ஓடுதுங்களா? ஓடுது. ஓடுதுங்க. ஏன் அப்புறம் சப்மர்சிபிள் விட்டு ஏன் இதுக்கு வந்துக்கிறீங்க? அதானுங்கண்ணா, இந்த தண்ணி வந்து அதிகப்படுத்தணும் நாம் அப்படின்ட்டு அவசரம். எங்கே நீ எங்கே பார்த்து தெரிஞ்சீங்க? நான் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சு. இல்லை இல்லை, இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் பார்த்தீங்களா? நேரில் போய் பார்க்கலீங்களா? பார்க்கல. கம்பெனிக்கு தான் நேரடியாக வந்தேங்கண்ணா, அங்கே வந்து பார்த்துட்டு. இப்போ யூடியூப்னாவே எப்படி வாங்குவீங்களா? இல்லைங்க, விசாரிச்சுட்டு தானே நேரடியாக கம்பெனிக்கு விசிட். இல்லைங்க, யூடியூப் பார்க்கலாம். கம்பெனிக்கு வந்து விசாரிச்சா நாங்கள் எங்களது டாப்னு தான் சொல்லுவாங்க. யாராச்சும் இப்போ மோசம் இல்லைங்களா? போரை பார்த்துட்டிங்கண்ணா, கம்பெனில் போகிறோம். கம்பெனில் வந்து போகிற பார்த்தீங்களா? ஆமாங்க. ஆ, பார்த்துட்டு தான் மடி இதை சூஸ் பண்ணுங்க. சரி சரி, இப்போ எவ்வளோ, எத்தனை அடி போருங்க? இது 650 அடிங்க. 650 அடி. இப்போ எவ்வளோ பைப் அடிக்கிறது? இப்போ வந்து 580 அடிக்கு அடிக்கிறது. 550 அடி. மோட்டர் கம்ப்ரஸருங்க? மோட்டர் கம்ப்ரஸர் வந்து இதில் இருக்குலிங்க. இல்லை இல்லை, மோட்டர் கம்ப்ரஸர் எத்தனை ஹெச்பி? அது 7 HPங்க. 7 HP. ஆமாங்க. ஆ, 7.5 HP கம்ப்ரஸர், 7.5 HP மோட்டர். சரி, இது 5 HP போதும், 7.5 தேவையில்லை. சரி, 7.5 வாங்கியிருக்கிறீங்க. ஆமாங்க, அடிஷ்னலாக 1000 அடி ஓட்டலான்னு இருக்குதுங்க. ஓ, ஓ, ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணி? இப்போ ஆமாங்க, வருங்காலத்துக்கு பிளான் பண்ணி இப்போ வாங்கிட்டீங்க? வாங்கிட்டேங்க. சரி, ஓகே. சரி, பக்கத்துலலாம் வந்து பார்த்தாங்களா? என்ன பார்த்தாங்கண்ணா? நான் ஓட்டுனு பார்க்கல. ஓட்டுனு பார்க்கல, பத்த தண்ணி எடுத்துக்கிறோம். ஆமாங்க. சரி சரிங்க, அப்புறம் அவர் நம்ம சொல்லலாம். வணக்கம். உங்கள் பேருங்க? என் பேர் லோகநாதன். லோகநாதன், நீங்கள் என்ன ஃபிட் பண்ணி தரீங்களா? எலக்ட்ரீஷன். எலக்ட்ரீஷனாக இருக்கிறீங்க. இதுவரை எத்தனை ஃபிட்டிங் பண்ணியிருப்பீங்க சார்? 4 பண்ணி, இன்னும் 4-5 பண்ணியிருக்கிறேங்க. 5 தெளிவாக இருக்குங்க. செல்கான்லயே? செல்கான் வந்து தெளிவாக இருக்குங்க. செல்கான்லேயே 5 பண்ணிக்கிறீங்க. ஸ்டோரேஜ் தண்ணிங்கிறத விடங்க, போர்வெல் போகிறத வரைக்கும் V4 போடும்போது மண் வருது, ப்ராப்ளம், போரில் இடிஞ்சுடுது, மோட்டர் சிக்கிக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி அந்த ஈல்டு எடுக்க முடியறதில்ல. V6 போட்டோம்னால கம்ப்ளைண்ட் வருது, V6 தண்ணி பத்துறதில்ல. ஆனா இதுல வந்து போர்வெல் பாத்தீங்கன்னா மண்ணு உளுந்து மூடிக்குது, பிரச்சனை இருக்குது மோட்டார்ல. இது கம்ப்ரஸர்ல வந்து பாத்தீங்கன்னா மண்ணே இருந்தாலும் மேல வந்துருது, கம்ப்ளைண்ட் இல்லைங்க. ஸ்டோரேஜ் தண்ணி கம்மியா இருந்தாலும் அந்த அளவுக்கு கொண்டு வந்துருது. அதிகபட்சம் கம்ப்ரஸருக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 அடியா ஸ்டோரேஜ் வேணுங்க. இப்போ இந்த ஃபுட்வால பொறுத்த வரைக்கும் அந்த இல்ல, ஸ்டோரேஜ் இல்ல. பாத்தீங்கன்னா 20 அடி வரைக்கும் தண்ணி ஸ்டோரேஜ் இருந்தாலும் போதும். இப்போ அவங்க அனுபவம் சொல்லும் போல, 5 பம்ப் மாட்டணுங்கிறீங்க. 5 பம்ப் மாட்டினதுல பாத்தீங்கன்னா இப்போ 1 இன்ச் மாட்டினுங்க. 1 இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோஸ் இறக்கிருக்கிறோம். ஒரு ஏர் 2
வாட்டர் ஹவுஸ் இறக்கிருக்கிறோம் பாத்தீங்கன்னா 1.5 inch தண்ணி கண்டினியூ கண்டிப்பா வரும். 2 inch தண்ணி 2.5 inch தண்ணி கண்டிப்பா வரும். கண்டிப்பா வருதுங்க. 2 inch தண்ணி ஃபுல்லா ஓரளவுக்கு நல்லா உழுவுது நல்லா வருது. பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம இந்த ஈல்டு எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா ஒரு 700 இறக்கி எடுக்கணும் அப்படின்னா 10 HP போடணும். ₹1,30,000 இப்போ நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட். சிம்பிளா இருக்கு. ப்ராப்ளம் இல்லை. நமக்கு வந்து எதுவாக இருந்தாலும் முறிவு பார்த்துக்கலாம். 4 பேர் இருந்தால் முறிவு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டும் போது பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பாத்தீங்கன்னா பாட்டி என்னன்னா மக்கள் மத்தியில ஒண்ணு பெருசா நம்பிக்கை வர மாட்டேங்குதா இன்னும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம இப்பதாங்க சார் ஆரம்பிச்சிருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா தான். சரி ஓகே. எக்ஸ் போனா நீங்க எத்தனை வருஷம் ஆயிருக்கீங்க? ஒரு 40 வருஷம் மேல இருக்கு. 40 வருஷம் வந்து 20 வருஷம் ஆகுது. அந்தளவுக்கு டைம் எடுக்குங்கிறீங்க. நம்ம பொறுமையாக தான் போக முடியும். நம்ம சினிமா படத்தில் வர மாதிரி ஒரு பாட்டிலெல்லாம் பெருசாக வாங்க முடியாது. பரவாயில்ல, நம்ம பொறுமையாக இருந்தாலே போதும். நம்ம விவசாயிகளுக்கு வந்து தெளிவாக பண்ணி கொடுத்தா போதும். விவசாயிகள் வந்து எந்த விவசாயிகளும் நம்மளால பாதிக்க கூடாது. இதை நம்பி போட்டோம், ஏமாந்துட்டோம், தண்ணி வரல, பொய்ய வீடியோவில் சொன்ன மாதிரி யூடியூப் பார்த்துட்டு 1000 அடிக்கும் இதை எடுக்கணுங்கிற நம்பிக்கையில தான் இது பண்ணி இருக்கிறாங்க. அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க சார். இது பார்த்தீங்கன்னா ஒரு 800 அடியெல்லாம் வந்து சிங்கிளாக ஏர் விட்டு 7 HP கம்ப்ரஸர் மாட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் சாதாரண ஃபுட் ஹால் போட்டோம்னா ரொம்ப லேட்டாகும் தண்ணி வரது. இது பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பார்த்தீங்கன்னா ஒரு 6-5 அதிகபட்சம் 6 நிமிஷத்தில் வந்துடும். அந்தளவுக்கு பரவாயில்ல. தண்ணியை வந்து ஸ்டோரேஜே மேல் இருந்தாலும் வந்து லோடு வாங்குறது கம்ப்ரஸருக்கு வந்து ரொம்ப ஃப்ரீனஸ் ஃப்ரீயாக ஓடுது. ஃப்ரீனஸ் சார். ஏன்னா நீ இப்போ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களை மாதிரி ஒரு எலக்ட்ரீஷியன் டெக்னீஷியன். ஏன்னா நீங்கள் தான் நான் மாட்டின அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஃபுட் ஹாலுக்கு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவுங்க சார். இவ்வளோ கம்ப்ரஸர் வந்து இவ்வளோ ஃப்ரீனஸாக ஓடி நான் பார்த்துக்கலாம். சரி, நான் அந்த கம்ப்ரஸர் ஓடுறதையும் பார்த்தலாம். திருப்பி உங்கள் பேரை ஒரு தடவை சொல்லிடுங்க. என் பேர் எலக்ட்ரீஷியன் லோகநாதன். இந்த 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 ஏரியா எந்த உங்கள் ஏரியாங்க சார்? எங்கள் ஏரியா நத்தக்கடையூருங்க. நத்தக்கடையூர் அந்த லோக்கலில் அதை கூப்பிட்டா எல்லாம் எல்லா பக்கம் பார்க்குறீங்க. சரிண்ணா. சரி, இந்த கம்ப்ரஸர் ஓடுறதை நம்ம எப்படிங்க பார்த்தலாம். சார், 7 HP 5-speed கம்ப்ரஸர், செல்கான் கம்ப்ரஸர் ஏதாங்க, ஓன் ப்ராடக்ட்டு. 7 HP மோட்டாரும் செல்கான் ஏதாங்க சார். ஜெனடிக் ஏர் வால்வுங்க சார். இது கரண்ட் என்ன ஏர் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிருங்க சார். ஏர் ரிலீஸ் ஆகும். ஏர் ரிலீஸ் ஆயிருங்க சார். ஒரு தகவல் சொல்லிடலாம் விவசாயிகளுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனடிக் பிராண்டட் கம்பெனியாக தான் நம்ம கொடுக்குறோம். இது ஒரு கனெக்ஷன் ஜஸ்ட் அப்படியே போட்டு ஒரு இந்த பைப் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி தள்ளி கிட்டே போட்டு சில விவசாயிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா கம்ப்ரஸர் கிட்டே போட்டு போடும்போது என்ன ஆகுனா இதில் ஒரு ஓரிங் லப்பர் வாசர் வருங்க. கம்பல்சரி ஹீட் ஆச்சுன்னா அது வெந்து போயிடும். ஓ ரைட், வந்து அடிக்கடி கம்ப்ளைண்ட் வரும். ரைட் ரைட். கொஞ்சம் தள்ளி வந்து டிஸ்டன்ஸ் தள்ளி போட்டோம்னா ப்ராப்ளம் வராது. வராது. இப்போ இந்த மாதிரி விஷயத்தான் விவசாயிகள் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா ஏதோ அவங்களுக்கு பயனுள்ள சில தகவல்கள் கண்டிப்பாக சொல்லி இருக்கணும். அதுதான் பாரு, ஒரு ஒரு 10 அடி தள்ளி அப்புறம் மேலே ஹைட் பண்ணி இந்த இந்த ஏர் ரிலீஸ் வால்வை போட்டிருக்கிறோம்.